எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்க சீனியர் சிட்டிசன்ஸா இருந்தாலும், பட் இட் த க்வெஸ்சன் கம்ஸ் வெதர் யூ ஆர் யங் இன் த மைண்ட் ஆர் நாட். நம்ம நம்முடைய ஐடென்டிட்டியை இந்த ஃபிசிக்கல் காஸ்டியூமோட நீங்க பார்க்கும் பொழுது, நான் 80 இருக்கலாம், 70 இருக்கலாம், 75 இருக்கலாம், அதை பொறுத்து நான் வந்து எனக்கு முடியலை, முடியுது, வலிக்குது, இதெல்லாம் சொல்லிக்கிறோம். பட் தென் வாட் இஸ் த ரியல் ஐடென்டிட்டி? சார் பேசும்போது சொன்னார், எவ்வளோ பேர் கவனிச்சிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்களா இருக்கும், ரெண்டு விஷயம் சொன்னார்ல, இந்த பாடி, இன்னொன்று சோல். ஸோ என்னுடைய உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, த லிவிங் பீயிங் இன் த பாடி. அதனால தான் நம்ம அதை பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம், ஹியூமன் பீயிங் சொல்கிறீங்களா. இது ஹியூமன் காஸ்டியூம், இதுக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் பயாலஜிக்கல் ஏஜ் இருக்குது. பட் த லிவிங் பீயிங் இன் த பாடி, வாழக்கூடிய அந்த சக்தி எது வாழ்ந்துட்டுருக்கோ, அனுபவிச்சிட்ருக்கோ, சந்தோஷமாக இருக்கோ, துக்கப்படுதோ, அதுக்கு வயசே இல்லையே, அதுக்கு வயசு இருக்குங்களா? ஸோ அப்படி பார்க்க போனால் நம்ம எல்லாருமே ஒரே ஏஜ் தான். இந்த இந்த காஸ்டியூமில் இருக்கிற இந்த சோலும் இந்த காஸ்டியூமில் இருக்கிற அந்த சோலுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த லிவிங் பீயிங்க்கு ஏஜ் கிடையாது, இட் இஸ் ஆல்வேஸ் யங். வை? பிகாஸ் ஏன்னா அந்த லிவிங் பீயிங்னுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து வேறு. இந்த மாதிரி ஃபிசிக்கல் நேச்சர்லேருந்து வந்ததுனால, அந்த இயற்கையோட 5 தத்துவங்களால் வந்ததுனால ஏஜிங் ப்ராசஸ்க்கு நம்ம வர்றோம். பட் ஆத்மாவுக்கு அந்த விஷயமே இல்லையே, இட் இஸ் மெட்டாஃபிசிக்கல், அது சட்டிலான ஒரு விஷயம், சூக்ஷமமான ஒரு விஷயம், அதனுடைய குணங்களால் அது வர்ணிக்கப்படுகிறது. ஸோ ஆத்மான்னு பார்க்கும்பொழுது நம்ம எல்லாருமே ஒன்று போல தான் இருக்கோம். நம்ம எப்படிப்பட்ட ஆத்மா அப்படின்னா, சக்தி நிறைந்த, அன்பு நிறைந்த, மகிழ்ச்சி நிறைந்த, நல்ல ஞானம், தெய்வீக புத்தி நிறைந்த, பண்புகள் நிறைந்த ஆத்மா. இப்போ இதில் வந்து டிக்ரடேஷனுக்கு ஒன்றுமே இல்லையே. ஸோ ஆக நாம் மனதளவில் ஹெல்தியாக யூத்தாக இருக்கணும்னா, இந்த குவாலிட்டிஸை மட்டும் ரெஸ்டோர் பண்ணிட்டா போதும். இந்த ஃபிசிக்கல் காஸ்டியூம்னுடைய கான்ஷியஸில் வந்துட்டு நம்மளுடைய உண்மையான குவாலிட்டிஸ் மறந்துட்டோம், அது இல்லாமல் அதுக்கு அகெயின்ஸ்டாக என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடாப்ட் பண்ணிட்டு வரோம். கோபம், வெறுப்பு, ஈகோ, அதனுடைய குழந்தை குட்டிங்க நிறைய இருக்குது இல்லைங்களா, அந்த லிஸ்ட். ஸோ அதெல்லாம் நமக்குள்ளே இப்போ இருக்குது. பட் என்னோடய ரியல் ஐடென்டிட்டி மறந்துட்டேன், என்னுடைய உண்மையான நேச்சர் மறந்துட்டேன். அது ஞாபகம் இருந்திருந்தால் கூட இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துரும். மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வி ஆர் கம்மிங் பேக் டு பீ இன் அவர் ட்ரூ ஐடென்டிட்டி, பீயிங் சோல் கான்ஷியஸ். நான் யார்? இந்த 70+, 80+, 30+, 40+ ஷரீர் இல்லை, நான் ரொம்ப அழகான, தூய்மையான, சக்தி நிறைந்த, அமைதி நிறைந்த ஆத்மா. இதை நீங்கள் நினச்சி பாருங்களேன், உங்களோட 70+ வரவே வராது. ஸோ அந்த ஏஜுக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங் ஆஃப் இன்செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, இருக்கதான் செய்யும். அண்ட் த ஃபீலிங் ஆஃப் வாட் நெக்ஸ்ட், அதெல்லாம் போயிடும். ஸோ வாட் நெக்ஸ்ட்னு ஒரு கேள்வி வரும்போது, பாடிக்கு தானே வாட் நெக்ஸ்ட், ஆத்மாவுக்கு இல்லையே. ஆத்மா இந்த ஷரீரிலேருந்து அழகான ஒரு குட்டி ஷரீருக்கு போக போகுது, அவ்வளவு தான். ஸோ பயமே இல்லை. இதை தான் வந்து நம்ம பக்தியில் என்ன கேட்டோம், அமரக்கத்தா. பகவான் வந்து பார்வதிக்கு அமரக்கத்தை சொன்னார். அமர், மரணம் அற்றவர்களாக இருப்பது என்ன, அதனுடைய அர்த்தம் ஆத்மா அழிவில்லாதது, ஆத்மாவிற்கு அழிவில்லை, மரணம் இல்லை, நீங்கள் உங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள். ஸோ அந்த ரெஸ்டோரிங் ஆஃப் அவர் வேல்யூஸ்னு வரும்பொழுது எங்கேருந்து ரெஸ்டோர் பண்ணுறது? இவற்றேருந்து வாங்க முடியுமா, இவற்றேருந்து வாங்க முடியுமா? முடியாது. அப்போ அது அதனுடைய சோர்ஸ் எங்கே இருக்குது? பகவான் கிட்டே இருக்குது. அப்போ பகவான் எப்படி இருக்கார்? ஆத்மா எப்படியோ அதே போல் பகவான். ஸோ ஆஸ் இஸ் த சோல், ஸோ இஸ் காட். நம்ம அதுக்கு என்ன சொல்கிறோம்னா, அழகான ஒரு பேர் கொடுக்குறோம், சுப்ரீம் சோல் காட் ஃபாதர். இந்த பாடிக்கு ஜென்மம் கொடுத்தவங்க ஹியூமன் பீயிங், அதே போல் அந்த ஆத்மாவிற்கு ஃபாதர், இல்லை மதர்னு கூட வச்சுக்கலாம், இன் ஜென்ரல் பேரண்ட், கடவுள் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நம்ம வேறு வேறு பேர், வேறு வேறு விதிமுறைகள், வழிமுறைகள்லாம் வச்சுக்கிறோம், லெட் இட் பி, அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். பட் டு பி சிம்பிள்,
பரம் ஆத்மா பரம்பிதா அப்படிங்கிறோம். ஸோ எனக்குள்ள என்னென்ன குவாலிட்டிஸ் நம்ம பார்த்தோமோ, அன்பு, அமைதி, ஆனந்தம், மகிழ்ச்சி, சக்தி, ஞானம், தூய்மை, இது எல்லாமே பகவான்கிட்ட இருக்குது, பட் இன் அன்லிமிட்டட் வே. அதனால் அன்லிமிட்டட்னு சொல்லும்போது ஓஷன் அப்படிங்கிறோம். அதனால் கடவுளை சொல்லும் பொழுது ஓஷன் ஆஃப் பீஸ் லவ் பியூரிட்டி ப்ளஸ் அப்படின்னு நம்ம வர்ணனை பண்ணுறோம். ஸோ இந்த மெடிடேஷனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, செல்ஃப் என்ன, சோல், யாரை நினைக்கணும், யாரோட கனெக்ட் பண்ணணும், யோகம் தொடர்பு யாரோட கொண்டு வரணும், பகவானோட கொண்டு வரணும். பர்பஸ் என்ன, எனக்கு என்ன தேவையோ அங்கேருந்து நான் ரிசீவ் பண்ணுறேன். வெரி கிளியர். உங்களுக்கு என்ன வேணும், நான் ரொம்ப என்ன சொல்வேன், ரொம்ப சென்சிட்டிவ், அப்போ உள்ளுக்குள்ள அந்த சக்தி இல்லைன்னு அர்த்தம், அதை நான் அங்கேருந்து ரிசீவ் பண்ணுறேன். எனக்கு என்ன வேணும், நான் கொஞ்சம் பயப்படுற நேச்சராக இருப்பேன், அப்போ ஆத்மாவுக்கு இந்த பவர் டு ஃபேஸ் இல்லை, எதையும் எதிர்நோக்கக்கூடிய அந்த ஒரு கரேஜ் இல்லை, அதை அவற்றை வந்து வாங்கிக்கோங்களேங்க. ஸோ என்ன வேணுங்கிற பர்பஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலுக்கும் வேறு வேறு. பட் எங்கேருந்து ரிசீவ் பண்ணுறோமோ அந்த தட் சோர்ஸ் இஸ் வாஸ்ட். ஸோ த சோர்ஸ் நோஸ் வாட் உங்களுக்கு வேணுங்கிறது. ஸோ நீங்கள் கனெக்ட் பண்ணும்போதே பகவான்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிடும். சிம்பிள், சோல் டு சுப்ரீம் சோல் கனெக்ஷன், மெடிடேஷன். ஸோ இந்த ஒரு இன்ட்ரடக்ஷனோட நோ ஐ வில் ரிக்வெஸ்ட் சிஸ்டர் சுவர்ணலக்ஷ்மி. ஸோ அவங்க உங்களுக்கு கைடட் மெடிடேஷன் 5 to 7 minutes செய்ய வைப்பாங்க. சிஸ்டர் வந்து மந்தவெளியில் நமக்கு ஒரு பிரான்ச் இருக்குது, அங்கேனுடைய சேவையினுடைய விஷயங்களை அவங்க கோஆர்டினேட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுமே 16 இயர்ஸாக ராஜயோகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நோ ஷி ஹஸ் கம்ப்ளீட்லி சரண்டர்ட் ஹர் லைஃப் for the service of humanity. Thank you. Om Shanti. Good evening. ஒரு நீண்ட அறிமுகத்தை வந்து சகோதரி வந்து சொல்லிட்டாங்க. இப்போ வந்து கொஞ்ச நேரம் முன்னாடி ஒரு சலசலப்பு இருந்தது, நிறைய விவரங்களை வந்து நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ஐ ஓப்பனர் அப்படிங்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட தலைப்பு பற்றிய நிறைய விவரங்கள் வந்து நமக்கு கிடைச்சது. நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஃபீலிங் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் சிஸ்டர் வந்து இப்போ மெடிடேஷன் டாப்பிக்கான ஒரு செஷன் வந்து வந்தது. ஸோ நல்லதாக அமைந்தது. நாம் இப்போ நம்மை பற்றி யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டோம். ஜென்ரலாக வந்து நம்மை நம்ம டெக்கரேட் பண்ணிக்கிறது, அலங்காரம் பண்ணிக்கிறது, இப்போ அந்த ஃபிசிக்கல் காஸ்டியூம், ஃபிசிக்கல் பாடிக்கு வந்து அலங்காரம் வந்து செய்து கொள்கிறோம். ஆனால் என்னை எப்போதுமே நான் அலங்கரிக்கப்பட்ட ஒரு எப்போவுமே அலங்கரிக்கப்பட்ட நிலையில் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொன்னால், அப்படி இருந்தால் யாராலையுமே அதை வந்து மாற்றவே முடியாது. உள்ளுக்குள்ள அலங்கரிக்கப்பட்ட நிலையில் இருந்தால் யாராலையும் அந்த அலங்காரத்தை கலைக்கவோ மாற்றவோ எதுவும் செய்யவோ முடியாது. வெளியில் இருக்கக்கூடிய அலங்காரங்கள் என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் கழித்து தானாகவே என்ன ஆகிடுறது, கலைஞ்சு போயிடும் இல்லையா. அப்போ உள்ளுக்குள்ளேயே அலங்கரிக்கப்பட்ட நிலையில், டெக்கரேட்டட் ஸ்டேஜில் நான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு நான் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணணும். நான் முதலில் யார், அது விளக்கமாக சொல்லிட்டாங்க, நான் என்பது ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உயிர் சக்தி, உடலை இயங்க வைக்கின்ற சக்தி, ஃபார் அ லே மேன், காமன் மேன், இட் இஸ் கால்டு உயிர், ரொம்ப உயிர் அப்படின்னு சொல்கிறோம். ஆத்மா அப்படின்னு நம்ம ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸில் சொல்கிறோம். ஆத்மா என்பதும், சோல் என்பதும், ஸ்பிரிட் என்பதும், செல்ஃப் என்பதும், உயிர் என்பதும், எல்லாமே ஒன்றுதான். கண்ணால் பார்க்க முடியாத ஒரு சக்தி உடலை இயக்குகின்றது. எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒளி புள்ளியாக இருக்குது. அதனுடைய காரணமாக தான் நெற்றி நடுவில் நம்ம பொட்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற மெடிடேஷன் ஒரு கைடட் மெடிடேஷனாக இருக்கும். ஜஸ்ட் நாம் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் மனசுக்குள்ளே வந்துட்டு பிக்சரைஸ் பண்ணிகிட்டே வரணும், விஷுவலைஸ் பண்ணிகிட்டே வரணும். மனக்கண்ணில் ஒரு படமாக பார்த்து கொண்டே வந்தால் போதும். அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு விஷயங்களுடைய ஆதாரத்தில் இந்த மெடிடேஷன் இருக்கும். ஒன்று, நானாகிய ஆத்மா ஒரு ஒளி புள்ளியாக இருக்கின்றேன். அந்த ஒளிப்புள்ளி நெற்றி நடுவில் இருக்குங்கிறது ஒரு ஆதாரம், ஒரு முதல் விஷயம், முதல் ட்ரூத். ரெண்டாவது ஃபேக்ட் என்னென்னா, எனது தந்தையான பரமாத்மா இறைவன், காட், ஜோதி ஸ்வரூபமாக இருக்கார். காட் இஸ் லைட் அப்படின்னு நாம் வந்துட்டு சொல்கிறோம். ஸோ இந்த ரெண்டுத்தினுடைய ஆதாரத்தில் இந்த மெடிடேஷன் இருக்கும். அதாவது கனெக்ஷன் பிட்வீன் த செல்ஃப் அண்ட் த சுப்ரீம்,
திஸ் இஸ் கால்ட் ராஜயோகா. இதை ராஜயோக மெடிடேஷன், ராஜயோக தியானம் அப்படின்னு சொல்கிறோம். நாம் எல்லோரும் இப்போ சேர்ந்து பண்ணலாம். நம்ம ஓம் சாந்தி என்று ஆரம்பித்து ஓம் சாந்தின்னு முடிப்போம். நீங்கள் கண்களை திறந்துக்கிட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளாக இருந்தால் திறந்துக்கோங்க, அல்லது முடிக்கணும்னு நினச்சா கண்ணை முடிக்கலாம். ஆக்சுவலாக ராஜயோகா ஓப்பன் ஐடு மெடிடேஷன் தான். உங்களுடைய பார்வையை எதிரில் இருக்கக்கூடிய அந்த சுவரில், ஆன் த வால், ஏதாவது ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்களை ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டாம். ஒரு 2 times இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணலாம். நம்ம எல்லாருமே 2 times ஜஸ்ட் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல். ஆழமாக மூச்சை உள்ள எடுத்து வெளியில் விடுங்க. ஓம் சாந்தி. இப்போது நான் மிகவும் அமைதியான ஒரு சூழ்நிலையில் அமர்ந்திருக்கின்றேன். அடுத்த சில நிமிடங்களுக்கு முதலில் எனது மனதிற்கு நான் சில டைரக்ஷன்களை தருகின்றேன். ஹே என்னுடைய மனமே, அடுத்த சில நிமிடங்கள் நாம் மிகவும் முக்கியமான ஒருவரை சந்திக்கப் போகின்றோம். அதனால் மற்ற விஷயங்களை பிறகு சிந்தித்து கொள்ளலாம். எனது மனம் கேட்டுக்கொள்கிறது, நான் யார் என்ற சிந்தனையில் இப்போது இருக்கின்றேன். உண்மையில் நான் என்பது இந்த 5 தத்துவத்தால் உருவாக்கப்பட்டுள்ள உடல் அல்ல. நான் இந்த உடலில் இருக்கின்ற, வாழ்கின்ற, உயிரோட்டமுள்ள சக்தியாக இருக்கின்றேன். நெற்றியின் நடுவில் பொட்டு வைக்கின்ற இடத்தில் சின்னஞ்சிறிய நட்சத்திரம் ஒன்று பிரகாசமாக ஜொலிக்கின்றது. உள்ளுக்குள்ளே கண்களுக்கு புலப்படாமல் இருக்கின்ற இந்த உயிர் சக்தியைத்தான் ஆத்மா என்கின்றோம். நான் ஓர் ஆத்மா. நெற்றி நடுவில் அழகாக ஒளிர்விடுகின்ற சின்னஞ்சிறிய நட்சத்திரம், ஒளியும் சக்தியும் நிறைந்த நட்சத்திரம், நான் ஆத்மா. கண்கள் மூலம் பார்க்கின்றேன், காதுகளால் கேட்கின்றேன், வாயின் மூலம் பேசுகின்றேன். நான் கண்ணோ காதோ மற்ற எந்த உறுப்போ அல்ல. நான் ஆத்மா. ஒளிப்புள்ளியாக நெற்றி நடுவில் இருக்கிறேன். இப்போது இந்த உடலை விட்டு நானாகிய ஆத்மா ஒரு சின்ன பயணம் செய்ய போகின்றேன். இந்த உடலிலிருந்து பிரிந்து மேலே பறந்து செல்கின்றேன். உடல் மட்டும் கீழேயே இருக்கிறது. ஆத்மா என்ற நட்சத்திரம் மேலே பறப்பதை மனதில் பாருங்கள். இந்த அமைதியான அறையை தாண்டி இந்த நகரத்தின் எல்லைகளில் இருந்து விலகி வானத்தை நோக்கி பறக்கின்றது. சூரிய சந்திரனை எல்லாம் தாண்டி இந்த சின்னஞ்சிறிய நட்சத்திரம், அதாவது நான் ஆத்மா,
ஒரு செம்பொன் நிறமான உலகத்தை அடைகின்றேன். சூரிய உதயத்தின் போது தெரிவதைப் போல செம்பொன் நிற வண்ணத்தில் பிரகாசமான ஒரு உலகத்தை பார்க்கின்றேன். எங்கு பார்த்தாலும் ஒரே பிரகாசம் வெளிச்சமாக இருக்கின்றது. பேரமைதி நிலவுவதை உணர்கின்றேன். மிக மிக பவித்திரமான தூய்மையான இடம் இதுவே. என் உண்மையான வீடு, ஆத்மாவின் வீடு மற்றும் பரமாத்மாவின் வீடும் கூட ஆத்மலோகம், பிரம்மலோகத்தில் இருக்கின்றேன். என்னை போல் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை பார்க்கின்றேன். இந்த சகோதர ஆத்மாக்களுக்கிடையில் ஒரு அழகான ஜோதி என்னை ஈர்க்கின்றது. இவர்தான் பரமாத்மா, என் இனிமையான தந்தை. அந்த சக்தி நிறைந்த ஜோதியை நோக்கி நான் முன்னேறி செல்கின்றேன். நான் ஆத்மா, சகல ஆத்மாக்களின் தந்தை. சாட்சாத் ஞான கடலுக்கு முன்னால் இருக்கின்றேன். பக்கத்தில் வந்து விட்டதும் வெறும் ஒளிமயமாக தெரிகின்றது. தூய்மை கடலான தந்தையிடம் இருந்து தூய்மை நிறைந்த ஒளி கதிர்கள் ஆத்மாவான எனக்குள் நிரம்பிக் கொண்டே இருக்கின்றன. சூரியனிடமிருந்து பெறுவதைப் போல் அவரிடமிருந்து கிடைக்கின்ற ஒளி சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கின்றேன். அன்பு கடலான பரமாத்மாவிடம் இருந்து, எல்லையற்ற தந்தையிடம் இருந்து அன்பு நிறைந்த ஒளிக்கதிர்களை ஆத்மா நான் எனக்குள்ளே நிரப்பிக் கொண்டே இருக்கின்றேன். தன்னலமற்ற எந்தவித கட்டாயங்கள் இல்லாத அன்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றார். நான் ஆத்மா, அன்பு கடலின் குழந்தை, அன்பு ஸ்வரூபமாக இருக்கின்றேன். நிஜமான அமைதியை அமைதி கடலுக்கு முன்னால் அனுபவம் செய்கின்றேன். அமைதியின் கதிர்கள் எனக்குள்ளே நிரம்பிக் கொண்டே இருக்கின்றன. நான் ஆத்மா, அமைதி கடலின் குழந்தை. என் நிஜமான குணமே இந்த அமைதிதான் என்று நன்றாக உணர்கின்றேன். சர்வசக்திவானான என் இனிமையான தந்தையிடம் இருந்து எனக்கு தேவையான சக்தி ஒளிக்கதிர்களாக கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நான் ஆத்மா, சக்தி கடலின் குழந்தை, சக்தி ஸ்வரூபமாக இருக்கின்றேன்.
மனம் நிறைந்த நன்றியை, இந்த வாழ்க்கைக்கான நன்றியை, எனக்காக அவர் தந்திருக்கும் எல்லாவற்றுக்குமான நன்றியை அவருக்கு அர்ப்பணிக்கின்றேன். நான் ஆத்மா, மிக மிக லேசாக இருக்கிறேன். எந்த சுமையும் இல்லை. இதே உணர்வுடன் நெற்றி நடுவில் மீண்டும் வந்து அமர்கின்றேன். எனது சிம்மாசனத்தில் ஆத்மா என்ற ராஜன் உடலின் தலைவனாக அமர்ந்து விட்டேன். நான் ஆத்மா, அன்பு ஸ்வரூபமானவன், அமைதி நிறைந்தவன், உண்மையிலேயே தூய்மையும் சக்தியும் நிறைந்தவன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.